ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் அண்ட் ஐ எம் மகா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, இட்லி, சுட சுட சாதத்தில் போட்டு பேசன்னு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பர் காம்பினேஷன். வெரைட்டி ரைஸ், புளி சாதம், தக்காளி சாதத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா, இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியும் கூட. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூணு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி தேங்காய் நமசி போல் அதில் வச்சு நீங்கள் சீச்சிக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி சீச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கனமான பாத்திரம், அடி கனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு பொடி போடணும். அது என்ன பொடினா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம். சரிங்களா, இது நல்லா வறுத்துக்கோங்க. அது பொன்னிறமாக வறுக்கணும், கறிக்கிடக்கூடாது, இல்லைன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பொன்னிறமாக அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. சரிங்களா, ஒரு நிமிஷம் தான் ஆகுங்க. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, மிக்ஸி ஜாரில் போட்டாலும் சரி, அந்த இடி ஊரல் வச்சு இடி போல் அதில் நீங்கள் பொடி பண்ணாலும் சரி, நான் இடி ஊரலில் தான் வச்சு இடிச்சுக்கிட்டேன். நீங்கள் அது இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா மிக்ஸி ஜார் இருந்தாலும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா, தண்ணி இருந்து போடும்னா கெட்டு போயிடும். ஸோ நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம துவையல் செய்ய போகிறதுமே தண்ணி இல்லாமல் தான் செய்ய போகிறோம். இதுக்கு எண்ணெய் வந்துட்டு மொத்தமாக 75 ml தான் தேவைப்படும். இப்போ வந்து நான் ஒரு 4 tablespoons வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். சரிங்களா, இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு போடணும். என்னென்ன போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 tablespoon கடுகு எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் பொரிஞ்சு வரவும். அதுக்கப்புறம் 1 tablespoon வந்துட்டு பெருங்காயத்தூள் போடுங்க. என்கிட்ட கட்டி பெருங்காய் இருக்குன்னா அதை நல்லா நுணுக்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை என்கிட்ட தூள் பெருங்காய் இருக்குன்னா நீங்கள் அதையே எடுத்து போட்டுக்கலாம், இந்த மாதிரி 1 tablespoon. சரிங்களா, ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. இதுவுமே கறுக்காமல் பார்த்துக்கோங்க, அடுப்பில் சிம்மில் வச்சு நீங்கள் தாளிங்க. சரிங்களா, இந்த மாதிரி நல்லா தாளித்து உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை சீச்சு வச்சுருக்கோம்ல மாங்காய், அதை வந்து அதில் போட்டுக்கோங்க. சரிங்களா, நல்லா கிண்டுங்க, அதாவது கைவிடாமல் கிண்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கறியிடக்கூடாது. ஸோ அடுப்பை மீடியமில் வச்சாலும் சரி, இல்லை சிம்மில் வச்சு கிண்டினாலும் சரி, நீங்கள் உங்கள் தோதிக்கு ஏற்ற மாதிரி கிண்டிக்கோங்க. ஆனால் அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க, அடி பிடிச்சது தான் டேஸ்ட் மாறிடும் அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு. அதனால் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி அதாவது அல்வா பதத்துக்கு வரணுங்க, நம்ம துளி கூட தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா, நீங்கள் ஊட ஊட பண்ணும்போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் உங்களுக்கு பத்தாது, இந்த ஊற்றுற மாதிரி நீங்களும் கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டு ஒரு ஊட ஊட 2 spoons அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயிலும் செய்யலாம், நல்லெண்ணெயிலும் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் எடுத்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா, நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சாலும் செய்யுங்க, இன்னமும் டேஸ்ட் நல்லா வரும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் கைவிடாமல் பார்த்து கிண்டுங்க, லேசாக வந்து அடி பிடிச்சி வச்சுனாலும் டேஸ்ட் போயிடும் உங்களுக்கு. நல்லா அல்வா பதத்துக்கும் வரணும், நல்லா பொறுமையாக கொஞ்சம் கிண்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கினாலும் சரி, மீடியம் சைஸ் வச்சுக்கினாலும் சரி, திரும்பவும் பாருங்கள், நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் நான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரிங்களா, நல்லா ஊற்றி கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம திருச்சி வச்சுருந்தோம்ல பொடி, வெந்தயமும் ஜீரகமும் வறுத்து நான் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பொடியை தான் நான் இதில் போடுறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் மிளகா பொடி, அதாவது நீங்கள் காஷ்மீரி சில்லி வாங்கினாலும் சரி, எனக்கு உரப்பு வேண்டாம் கலர் வேணும்னு நீங்கள் அது வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு உரப்பு வேணும்னு நம்ம சாதாரண பொடி பாக்கெட் வாங்கிக்கோங்க. நான் சாதாரண பொடி பாக்கெட் தான் நான் வாங்கியிருந்தேன், 5 rupees packetங்க அது போதுங்க. சரிங்களா, உரப்பு என்னால் சேர்க்க முடியாதுன்றவங்க நீங்கள் காஷ்மீரி சில்லி வாங்கிக்கோங்க, அது வந்து உரப்பு இருக்காது, பட் உங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னால போட்டிருக்கேன். அது கூட ஒரு வந்துட்டு ஒரு 50 grams அளவுக்கு மண்டை உள்ளவங்க, 50 grams, ஆமாம் ஒரு 50 grams போதும், 50 grams இல்லை ஒரு 30 இல்லை 50 gramsமே போதும். 50 gram மண்டவளை நல்லா தட்டி நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இது கொஞ்சம் எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்க்க உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் குளக்குளம் தெரியும். அதாவது மறந்தாப்பில் நான் தண்ணிக்கிட்ட வச்சுட்டேங்க, அதான் அந்த மண்டவளை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியுது. சரிங்களா, ஒரு 50-40 gram இருந்தால் போதும் மண்டவளம். கொஞ்சம் இனிப்பும் தேவை. சரிங்களா, இனிப்பும் தேவை. இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நல்லா அல்வா பார்த்துக்கு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 1/4 teaspoon மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அந்த இதுக்கு வந்து 1 tablespoon உப்பு. ஏன்னா நம்ம நைஸ் உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம உப்பு போடுறோம். சரிங்களா, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் என்ன பிரிஞ்சு நல்லா மேலே வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வரணும். ஒரு பொட்டு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துடாதீங்க, நல்லா கிண்டி இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, நாங்கள் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த செராமிக் ஜார் சொல்லுவாங்க, அப்போது எங்கள் அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே. ஸோ அதே தாங்க, கிட்டத்தட்ட ஒரு இந்த ஜார் எத்தனை வருஷமாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணுதுன்னா, ஒரு 50-60 வருஷமும் நாங்கள் இந்த ஜாரை பத்திரப்படுத்தி வச்சுட்ருக்கோம். எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறமும் நாங்களும் இதை பத்திரப்படுத்தியே கொண்டுட்டு வராங்க. எந்த ஊருகா போட்டாலும் சரி, மாங்காய் ஊருகா, எலுமிச்சங்காய் ஊருகா, நார்த்தங்காய் ஊருகா, பச்சை மிளகாய் ஊறுகா, மாங்காய் துவையல், இந்த மாதிரி எது போட்டாலும் நாங்கள் இந்த ஜாரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஜாரில் தான் இப்போ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது பார்த்திங்களா அப்போருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பத்திரப்படுத்தி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சரிங்களா. இது நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, பார்க்கும்போதே அப்படி நாக்கெல்லாம் ஹிச்சி ஊறுது எனக்கு. நான் நைட்டே வந்துட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுனேன், அது வீடியோ ஷூட் பண்ணலை, நான் மறந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ